இந்த முடிவை ஏன் அரசு எடுத்திருக்கிறது ஒருவேளை இது அரசனுடைய கொள்கை முடிவா அல்லது ஒருவேளை பிஜேபி இதனுடைய பின்னணியில் இருந்து தன்னுடைய மதவாத முகத்தை அல்லது பிஜேபிக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய சக்திகள் இதில் புகுந்து விளையாடுகின்றனவா அதே நேரத்தில் இந்த முயற்சிகளுக்கு பிற மதத்தினர் மட்டுமல்லாது இந்துக்களும் கூட எதிர்ப்பு தெரிவித்து வருவதனுடைய பின்னணி என்ன ஏன் பகவத்கீதையை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் ஏன் அறிவிக்கக்கூடாது இதனுடைய எதிர்ப்பு எதிர்பார்ப்பு என்பது என்ன என்பது பற்றிதான் இன்றைய வாத நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கிறோம் இன்று நம்முடைய மூன்று பேர் இணைந்திருக்கிறார்கள் ஒருவர் முனவர் பாஷா தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா வணக்கம் அதே போல மே பதினேழு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா திரு திருமுருகன் ஐயா இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் நான் முதல் கேள்வியை வந்து நான் திருமுருகன் சார்ட்ட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் பொதுவாக இப்போ திமுக தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சுஷ்மா சுவராஜுடைய அறிக்கையை வச்சு ஒரு ஒரே ஒரு வரிகளில் சொல்லியிருக்காரு அடிக்கடி பிஜேபி அரசு வாய் கொடுத்து மாட்டி கொள்கிறது அப்படின்ற ஒரு ஒரு வரிகளை சொல்லியிருக்காரு இந்த விஷயம் இது குறித்து அவங்க வெளியிடக்கூடிய கருத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது இல்லை அவங்க தெளிவாக செயல்படுறாங்க அவங்க அந்த ஆட்சிக்கு வந்து ஆறு மாதம் ஆன பிறகும் கூட நாட்டினுடைய அடி அதிமுக்கியமான பிரச்சனைகளிலே அவர்கள் எந்த விதமான முன்னேற்றத்தையும் காணவில்லை இரண்டாவது இந்த தேசத்தை வெளிநாடுகளுக்கு கூறு போட்டு விற்கின்ற பணியை தெளிவாக செய்திருக்கார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு இவர்கள் பேசிய அதே தினத்திலே உலக வர்த்தக கழகம் டபிள்யூடிஓவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை இந்தியாவிற்கு அழைத்து நீங்கள் இந்தியாவில் என்ன வகையான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள் அதன்படி நான் நடவடிக்கை எடுக்கிறேன் என்று நரேந்திர மோடி சொல்லியிருக்கின்றார் அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை சுரண்டுகின்ற அமைப்பு உலகத்தான் உலக வர்த்தக கழகம் வேர்ல்டு தான் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இதுதான் பல நாடுகளினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் சிதைத்து சீர்குலைத்த அமைப்பது இந்த அமைப்பினுடைய அதிகாரிகளை நீங்கள் இந்தியாவுக்கு வாங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி அதை கொள்ளையடிக்கிறவனை கூப்பிட்டு உனக்கு வந்து எந்த லாக்கர் ஓப்பன் பண்ண சொல்லு எந்த கதை ஓப்பன் பண்ண சொல்லு எந்த கேமராவை ஆஃப் பண்ணுன்னு சொல்லு அப்படிங்கிற விஷயத்தை நிறைய வெளிப்படையாக பேசுகிறார் ஆக இந்த மாதிரியான ஒரு அப்பட்டமான அதாவது அதே மாதிரி ரெண்டாவது இந்த கெரசினுக்கான மானியத்தை குறைத்திருக்கிறது கேஸுக்கான மானியம் இதையெல்லாம் மக்கள் பிரச்சனைகள்ல அடி அடித்தட்டு மக்களினுடைய பிரச்சனைகள் கை வச்சிருக்கிறாங்க அந்த மக்கள் பிரச்சனை யாரும் பேசிவிடக்கூடாது என்பதற்காக தான் பகவத்கீதையை கொண்டு வாங்க அதை கொண்டு வாங்க இதை கொண்டு யார் இப்போ அழுதா பகவத்கீதையை வந்து தேசிய நூலம் ஆனால் என்ன ஆகிடப்போகுது இங்கே ஆக இந்த நாட்டினுடைய அடிப்படை இப்போ வாழ்வாதார பிரச்சனைகளிலே அயோக்கியத்தனமான ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அரசு இந்த கேள்வி தன்னிடத்தில் வரக்கூடாது என்பதற்காக இன்னைக்கு பகவத்கீதை நீங்கள் வந்து நல்லா இப்போ ஒன்று சொல்கிறோம் அடுத்த வாரம் வேறு புது பிரச்சனை கிரியேட் பண்ணுவாங்க சம்பந்தம் இல்லாமல் ஏதோ ஒரு பிரச்சனை இது இது வந்து நீங்க சொல்றீங்க சம்பந்தம் இல்லாத ஏதோ ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனையின் மூலமாக அரசியல் பண்ண நினைக்கிறார்களா அல்லது எது நோக்கத்தை வச்சு அந்த நோக்கத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்களா இன்னைக்கு உண்மையா சொல்ல போனா இன்னைக்கு நம்ம ஊடகங்கள் நடந்திருக்க வேண்டிய விவாதம் உலக வர்த்தக் கழகத்துக்கும் கரைசனுக்கு கிடைத்த மானியத்தை உலக வர்த்தக் கடத்துக்கு கொடுத்த அனுமதி கரைசனுக்கு கொடுத்த மானியம் ஏன்னா இந்த இந்த பட்ஜெட் இந்த பாராளுமன்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல கிட்டத்தட்ட எழுபதுக்கும் அறுபதுக்கும் அதிகமான மசோதாக்களை வந்து பாஸ் பண்றாங்க அது அத்தனையுமே மக்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அது எதுவுமே விவாதத்து வரக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி அயோக்கியத்தனமான வேலையை வந்து பாரதிய ஜனதா கட்சி மோடி அரசாங்கம் நாங்கள் கேட்பதுன்னா நேர் மக்கள் பிரச்சனையில் என்ன வேலை பார்த்துருக்கு இது வரைக்கும் ஆறு மாசம் ஆயிடுச்சு இது வரைக்கும் மீனவர் பிரச்சனையிலேருந்து விவசாய பிரச்சனையில இருந்து மின்சார பிரச்சனையிலேருந்து எதற்குமே தீர்வு கிடையாது எதற்குமே எந்தவித அறிவிக்கவும் கிடையாது அவர் நாடாளுமன்றத்துக்கே பிரதம மந்திரி வரல இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பகவத்கீதையை கொண்டு வரேன் அதை கொண்டு வரேன் சமஸ்கிருதத்தை கொண்டு வரேன் இந்திய கொண்டு வரேன் பேசுனா நம்ம எல்லாரும் பதில் பேசுவோம் எல்லாம் அதுல போய் கவனத்தை செலுத்துவோம்னு சொல்லி திட்டமிட்டு திசை திருப்புகின்ற ஒரு கோடைத்தரமான வேலையை பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக முன்னோர் பாசா நீங்க சொல்லுங்க அவர் சொல்றாரு பிரச்சனைகள் மக்களுக்கு ஒரு புறம் இன்னல்களை கொடுத்து கொண்டு மக்களுடைய பிரச்சனைகள்ல அவங்க தலை காட்டலை அப்படின்னாலும் அதனை மறைப்பதற்கு வேறு ஒரு முகமாக மதவாதத்தை பயன்படுத்துகிறார்கள் இது போன்ற ஒரு சர்ச்சைகளை உருவாக்குறார்கள் அப்படின்றது திருமுருகன் உடைய கருத்தா இருக்கிறது ஆனால் நீங்க சொல்லி வரக்கூடிய மத சார்பற்ற அரசு அமையக்கூடாது மத சார்பில்லாத ஒரு அரசு அமைய வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் உடைய ஒரு முழக்கமாக இருந்தது இந்த விஷயத்தை எப்படி பார்க்கிறது இல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டமே இந்தியா ஒரு மத சார்பற்ற ஜனநாயக நாடு செக்குலர் ஸ்டேட் தான் அரசியலமைப்பு சட்டத்திலே வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக ஒரு மதம் சார்ந்த பகவத்கீதையை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் அதுவும் யார் கேட்கிறார்கள் விஸ்வ இந்து பரிஷத்துடைய தலைவர் அசோக் சிங்கால் இந்த கோரிக்கையை வைக்கிறார் அந்த கோரிக்கையை வைத்தவுடனேயே இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கின்ற சுஷ்மா சிவராஜ் அவர்கள் என்றைக்கு நரேந்திர மோடி அமெரிக்காவுக்கு சென்று ஒபாமாவிற்கு இந்த பகவத்கீதை அன்பளிப்பாக வழங்கினாரோ அன்றைக்கே இது தேசிய நூலாக அறிவிக்கப்பட்டதாகத்தான் அர்த்தம் என்ற பொருள்படுகின்ற வகையிலே அந்த மாநாட்டிலே அவர் பேசியதோடு மட்டுமல்ல பகவத்கீதையை தேசிய நூலாக விரைவில் அறிவிப்போம் என்று சொல்வதன் மூலம் இதை எதிர்ப்பவர்கள் எல்லாம் ஏதோ இந்துக்களுக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு உணர்வை இந்தியா வந்து மத சார்பற்ற நாடு என்பதோடு மட்டுமல்ல பல்வேறு மதங்களை சார்ந்தவர்கள் சகோதரத்தோடு சகோதரத்துவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் மாமன் மச்சான் உறவை கூட கொண்டாடக்கூடிய அளவுக்கு ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தேசத்திலே மதக்கலவரத்தை உருவாக்குவதன் மூலமாக அதை வைத்து அரசியல் ஆதாயம் அடையலாம் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது பகத்கூதே பொறுத்தவரை அது ஒன்றும் தேசிய நூலாக அறிவிக்கக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இல்லை அது ஒரு உபதேசங்களை கொண்ட ஒரு நூல் அந்த உபதேசங்கள் யார் வேண்டுமானாலும் தேவை என்றால் பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்தியா இன்றைக்கு எங்களுக்கு தேசிய நூல் ஒன்று தேவை என்று இந்திய மக்கள் யாரிடம் கேட்டார்கள் இந்தியாவினுடைய தேசிய விளையாட்டு ஹாக்கி இன்றைக்கு அந்த இந்தியாவினுடைய தேசிய விளையாட்டுக்கு என்ன அங்கீகாரம் இந்திய அரசாங்கமே தருகிறது கிரிக்கெட்டுக்கு கிடைக்கின்ற அங்கீகாரம் கூட இந்தியாவினுடைய தேசிய விளையாட்டான ஹாக்கிக்கு கிடைப்பதில்லை அப்படி இருக்கின்ற பொழுது இந்த தேசிய நூலாக பகவத்கீதை அறிவிப்பதன் மூலமாக யாருக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது திட்டமிட்டு மதவாத அரசியலை இந்தியாவிலே அரங்கேற்றுவதற்கு மட்டுமல்ல நம்முடைய நண்பர் சொன்னதைப் போல திருமுருகன் சொன்னதை போல இந்த ஆறா ஆறு மாத கால ஆட்சியிலே எந்த மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களையோ அல்லது தேர்தலில் கொடுத்த எந்த வாக்குறுதியையோ மோடியினுடைய அரசாங்கம் நிறைவேற்றுவதற்கான முயற்சியை கூட எடுக்கவில்லை கருப்பு பணம் விவகாரமாக இருந்தாலும் சரி மீனவர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி இலங்கை தமிழர் பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு சாப என்று சொன்னால் சற்றேறக்குறை ஒன்றரை லட்சம் மத்தியில் எழுப்பப்பட ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு முகத்தை பயன்படுத்துகிறார்களா கண்டிப்பாக இப்ப சமஸ்கிருதம் வந்து சமஸ்கிருத வாரம் யாருங்க கொண்டாட சொன்ன இரண்டாவது கலாட்சேத்திர கேந்திர வித்யாலய பள்ளிகளில் ஜெர்மன் மொழியை படித்துக் கொண்டிருக்கிறார்கள் திடீரென்று வருடத்தின் இடையிலே கொண்டு போய் ஜெர்மன் மொழிக்கு பதிலாக சமஸ்கிருதத்தை படியுங்கள் என்று திரிக்கின்ற ஒரு முயற்சி இன்னும் சொல்ல போனால் இந்தியாவினுடைய இணைப்பு மொழியாக ஆங்கிலம் நீடித்து கொண்டிருக்கிறது நம்முடைய தேசத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலகத்தில் எந்த மூளைக்கு சென்றாலும் அவர் பேசுகின்ற மொழி இந்தியாக இருக்கிறது இந்தியிலே தான் அவர் உலக நாடுகளிலேயே பேசக்கூடிய அளவுக்கு இந்தி திணிப்பை மறைமுகமாக இந்தியாவிற்குள்ளே கொண்டு வருகின்ற முயற்சியிலே அவர் ஈடுபடுகிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லோருடைய கவனத்தையும் திசை திருப்பி ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக தினசரி குரல் கொடுத்து கொண்டிருக்கட்டும் நாம் உலக நாடுகளை சுற்றி வந்து கொண்டிருப்போம் என்று உலகம் சுற்றும் வாலிபனாக தேசத்தின் உருவாக்கணும் ஒரு பரபரப்பு அப்படின்றீங்க இந்த பரபரப்பு அப்படின்றது மக்களுடைய மனதில் வெறும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அதே நேரத்தில் இந்த பரபரப்புனால வேற என்ன தீமைகள் விளையும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரியான தொடர்ந்து இப்போ ஹிந்தி ஆதரித்து வரக்கூடிய சம்பவங்கள் சமஸ்கிருத வரவிழா நீங்கள் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த பகவத்கீதை தேசிய நூலாக அறிவிக்கணும் அப்படின்றது இது மக்களுக்கு ஏதேனும் பாதிப்பை ஏற்படுத்துமா தாக்கத்தை ஏற்படுத்துமா அதாவது இந்தியாவே ஒற்றைத்தன்மையுடைய ஒரு நாடாக காட்ட விரும்புகிறார்கள் இந்த கீதை என்கின்ற புத்தகம் ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் ஒரு சிறு பகுதியின மக்களுக்கு மட்டும்தான் ப படிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் சராசரியான உழைக்கும் மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட த மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான கருத்துக்கள் அது வந்து ஒரு ஒரு மனிதத்தன்மை உள்ள நூல் கிடையாது அதை நீங்கள் படித்தீர்கள் என்றாலே அது மனித தன்மை உள்ள நூல் கிடையாது மக்களை பல்வேறு தரமாக பிரிக்கின்றதும் அதுக்குள்ளாக அவர்கள் மேலே ஒரு ஆதிக்கத்தை செலுத்துவதற்குமான அத்தனை தன்மையும் கொண்ட ஒரு நூலாக இருக்கிறது நீங்கள் இந்தியாவிலே இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு நம்பிக்கைகள் உடையவர்கள் த தமிழர்கள் எடுத்து தமிழர்கள் இந்துக்கள் அல்ல தமிழர்கள் அடிப்படையிலே அவர்கள் பல்வேறு நம்பிக்கைகள் இங்கே இருக்கக்கூடிய சிறுதெய்வ நம்பிக்கை இங்கே இருக்கக்கூடிய இதற்கு முன்பு இருக்கக்கூடிய சைவம் வைணவம் அதற்கு முன்பு இருந்த ஆசீவகம் என்பதெல்லாம் இதற்கு முரண்பட்டவை நீங்கள் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஆரிய மரபில் வந்த அந்த மதம் இந்து மதம் என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவ மரபுக்கு எதிர் தத்துவம் தான் தமிழர்களுடைய தத்துவ மரபு ஆசிவிகம்லேருந்து எடுத்துட்டீங்கன்னா அந்த தத்துவம் நம்மளுடைய தத்துவ மரபு என்பது வேறு நீ இவர்கள் சொல்லக்கூடிய கடவுள் வேறு என்னுடைய குடும்ப கடவுள் வேறு எங்களுடைய நாங்கள் சாப்பிட்ற நமக்கு எங்கள் சாமி இருக்கக்கூடிய முறை வேறு எங்க சாமியை வந்து சாராயங்குடிக்கும் எங்க சாமி வந்து கறி சாப்பிடும் எங்க சாமி வந்து பழி இயக்கும் எல்லாம் பண்ணும் இதுக்கும் இவங்க வச்சிருக்க சாமிக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது இதற்கும் சங்கராச்சாரியார் பேசக்கூடிய அவர் பகவத்கீதைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இதற்கும் சுஷ்மா ஸ்வராஜ் கும்புற சாமிக்கும் என்ன சம்பந்தம் அதுக்கும் நாங்கள் பண்பாட்டு அளவில் மட்டுமல்ல இன அளவிலே வேறுபட்டவர்கள் மத அளவிலே வேறுபட்டவர்கள் வேறுபாடுகள் இதுல இதுல இல்ல இதை ஒன்றுபடுத்துவதற்கான ஒரு முயற்சி கேட்கறேன் நான் கேட்கிறேன் ஆடு ஒன்று இருக்குது செம்மறி ஆடு ஒன்று இருக்குது ம வெள்ளாடு ஒன்று இருக்குது கண்ணுக்குடி இருக்குது மாடு இருக்குது குதிரை இருக்குது அது எல்லாத்தையும் எதுக்கு ஒன்றாக்குறீங்க நாலு கால இருக்குங்கிறத எல்லாத்தையும் ஒன்றாக்கிட முடியாது எல்லாம் வேறு வேறு நாங்கள் வேறு நீங்கள் வேறு பண்பாட்டு ரீதியாகவே எல்லாமே வேறு இந்த இவர்களுடைய பண்பாட்டை ஒட்டுமொத்தம் அனைத்து மக்கள் மீதும் திணிப்பது என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் சொன்னா இந்த பகவத்கீதைன்ற ஒரு விஷயத்தை காஷ்மீரில் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் சீக்கியர்கள் எங்கே ஏற்றுக்குவாங்க நாகாலாந்து மணிப்பூரில் இருக்கக்கூடியவங்க எப்படி ஏற்றுக்குவாங்க

இதனை மக்கள்கிட்ட கொண்டு வந்தா என்ன தாக்கம் ஏற்படும் இல்ல இப்போ வந்து ஒரு இஸ்லாமிய நண்பர் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவர் வந்து குரான் கொடுக்குறாரு நீங்க படிங்க சொல்லிட்டு அது மாதிரியான ஒரு நிகழ்வா இருக்குமா அல்லது இதன் மூலமாக அரசு எதையாவது கட்டாயப்படுத்தும் நினைக்கிறீங்க அடிப்படையில சாதி முறை நியாயப்படுத்தக்கூடிய நூல் சரிங்களா அங்க இருக்கக்கூடிய பல்வேறு ஒடுக்குமுறைகளை அது நியாயப்படுத்தக்கூடிய நூல் அப்ப நான் கீதையை ஏத்துக்கிறேன்னா சாதிய படிநிலையில என் மீது நடத்தப்படக்கூடிய ஒடுக்குமுறை ஏத்துக்கிறேன்னு அர்த்தம் வருது இதை வந்து மக்கள் நியாயப்படுத்தக்கூடிய ஒரு நூல் அது அதனாலதான் அவன் கொண்டு வர்றான் இதனால தான் வெறும் மூணு சதவீதம் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய உயர் அதிகாரத்தை தொண்ணூற்றி ஏழு சதவீதம் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க அவர்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பண்பாட்டை எங்கள் மீது ஏன் திரிக்க வேண்டும் இது மட்டும் இல்லைங்க ஐஐடியில் இருக்கக்கூடியதெல்லாம் நீங்கள் அசைவ உணவுகளை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இவன் யார் இவன் யார் அது அசைவம் அப்படிங்கிறது எங்கள் வாழ்க்கை முறையில் இருக்கிறது அது எங்கள் உணவு பழக்க முறை இது அதை எப்படி நீ மறுக்கிற அப்போ நீ யார் ஐஐடி யார் அப்போ ஐஐடிங்கிறது ஓம் பணத்தில் நடக்கிறதா மக்கள் பணத்தில் நடக்கிறதா பெரும்பகுதியான மக்கள் இந்த வகையான மக்கள் இந்தியாவில் அசைவ உணவை சாப்பிடுவர்கள் தான் தொண்ணூத்தி ஏழு சதவீதமான மக்கள் அவர்களோட வரிப்பணத்தில் வாங்கி அதில் நடக்கக்கூடிய நிறுவனங்கள்ல நீ வந்து சைவ உணவை தான் வைக்கக்கூடிய பண்பாடு கொண்டு வர யாருடைய பண்பாடு ஆக இந்த இந்த இது வந்து இது அயோக்கியத்தனம் அதான் சொல்ல முடியும் இருக்கக்கூடிய பார்ப்பினருடைய பின்னணியில் தான் இயங்குகிறது பிஜேபி இருந்தாலும் இது ஒரு ஒரு பெரும்பான்மை அப்படின்னா இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்தியா அப்படின்ற முன்பு சொன்னார்கள் இதை ஹிந்து நாடாக மாற்றுவோம் அப்படின்ற ஒரு சில பிரச்சாரங்கள்லாம் வந்தது அதனுடைய ஒரு வெளிப்பாடாக நிறைய மக்கள் இருக்கிறாங்க அதனால இந்த விஷயத்தை கொண்டு வந்தா ஏற்றுக்குவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில பிஜேபி இதெல்லாம் பண்ணுதா அல்லது இதை வந்து இந்தியாவை ஹிந்து நாடாக மாற்றக்கூடிய முயற்சியா அது ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் வந்து இந்தியாவை ஒரு இந்து நாடு என்று அவர்கள் பகிரங்கமாக அறிவித்து அவர்களுக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய அரசியல் முகமாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது பகவத எனக்கென்ன சந்தேகம் என்று சொன்னால் திருமுருகன் பகவத்கீதையை பற்றியெல்லாம் தெளிவாக சொன்னார் வர்ணாசிரம தர்மத்தை அடிப்படையாக கொண்டு தான் அந்த பகவத்கீதை என்பதை அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார் ஆனால் நான் கேட்பதெல்லாம் இவர்கள் ராமரை பிடித்து இதுவரை ஆட்சிக்கு வருவதற்காக பயன்படுத்தி அந்த ராமரை தூக்கி போட்டுவிட்டு கிருஷ்ணரை இன்றைக்கு எதைக்கு தாங்கி பிடிக்கிறார்கள் என்று நமக்கு புரியவில்லை கிருஷ்ணர் உபதேசித்த உபதேசங்கள் தான் பகவத்கீதை ஆனால் அந்த மகாபாரத கதையை எடுத்துக்கொண்டால் உண்மையிலே சொல்லுகிறேன் ஒருவருக்கு மூன்று மனைவி நான்கு மனைவி என்று கலாச்சார சீரழிவுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய ஒரு இதிகாசம் மகாபாரதம் அதிலே தான் இந்த கிருஷ்ண அவதாரம் வருகிறது ஆக எதை இவர்கள் போதிப்பதற்காக இந்த பகவத்கீதையை கொண்டு வருகிறார்கள் கேட்டீர்கள் அல்லவா இவருடைய லட்சியம் நோக்கம் என்பது நேரடியாக இந்தியாவை இந்து நாடு என்று அறிவிக்க முடியாது இப்படிப்பட்ட பிரச்சனைகளின் மூலமாக பகவத்கீதையை கொண்டு வந்தால் நம்முடைய திருமுருகன் சொன்னதைப் போல தொண்ணூற்றி ஏழு சதவீதம் இருக்கின்றவர்கள் பகவத்கீதையை எதிர்ப்பார்கள் அல்லது இந்துக்கள் அல்லாதவர்கள் கூட பகவத்கீதை எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை வரலாம் எங்களுடைய புனித நூல் திருக்குரான் எங்களுடைய புனித நூல் பைபிள் எங்களுடைய புனித நூல் குரு பிரகந்த் இப்படிப்பட்டவர்கள் சீக்கியர்கள் எல்லாம் இந்த நூலை நீங்கள் திணிக்க போ திணிக்கின்ற பொழுது எங்களுடைய புனித நூலுக்கு தேசிய அங்கீகாரம் தரவில்லை என்ற ஒரு பிரச்சனை எளிமையானால் அதை வைத்து அரசியல் ஆதாயம் அடையலாம் அல்லது இந்துக்களை ஒருமுகப்படுத்தலாம் என்ற நோக்கத்தோடு இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார்கள் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் பேசுகின்ற பேச்சு வேறு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகள் காஷ்மீரில் இருக்கின்ற சிறப்பதிகாரத்தை பறிப்போம் இந்துக்களை பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரும் என்றெல்லாம் தேர்தலுக்கு முன்னாலே சொல்லி இந்துக்களுடைய வாக்குகளை அதை பற்றி பேசுவதற்கு கூட தயாராக இல்லை இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வதன் மூலமாக இந்த நாட்டை இந்து நாடாக மாற்ற வேண்டும் என்று முயற்சிப்பார்களே ஆனால் திருமுருகன் சொன்னதை போல தொண்ணூத்தி ஏழு சதவீதம் மக்கள் ஒன்று திருவிழா ஒன்று திருவிழாளர்களானால் யார் இந்துக்கள் என்பதை தீர்மானிக்கின்ற அதிகாரம் இந்த தொண்ணூத்தி ஏழு சதவீதம் மக்களுக்கு தான் இருக்கிறது அவர்கள் ஒன்று திரளுகின்ற பொழுது இன்றைக்கு அவர்களுக்கு இருக்கின்ற பெரிய ஆதாயம் என்பது சரியான எதிர்கட்சி இந்தியாவில் இல்லாத ஒரு சூழ்நிலை சொன்னால் காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைந்தது அது குறித்து கூட கேட்கலாம் சொன்ன மாதிரி கடந்த முறை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பல்வேறு எதிர்ப்புகள் பல்வேறு விமர்சனங்கள் பல்வேறு போராட்டங்கள் இருந்தாலும் இந்த குரல் எல்லாம் மேல்மட்டத்தில் நாடாளுமன்றத்தில் ஒழித்தது ஆனால் இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் கூட மேல்மட்டம் வரை கூட செல்வதில்லை இங்கே நம்ம தான் பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது இன்னொன்று நம்ம இந்த விஷயங்களை நாடாளுமன்றத்திற்கு கொண்டு போனாலும் பிரதமரோ அல்லது அதிகாரிகளோ அமைச்சர்களோ இதனை வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கோ அல்லது இதற்கான தீர்வுக்கோ வந்து வழிகாணுவதில்லை உதாரணத்துக்கு சாத்வி நிரஞ்சன் பிரச்சனையை சொல்லலாம் தொடர்ந்து நாடாளுமன்றம் முடக்கப்பட்டாலும் கூட நாடாளுமன்றம் நடந்தே ஆகும் அப்படின்ற ஒரு உறுதியில் இருக்காங்க இதனுடைய காரணம் மக்கள் கொடுத்த இந்த அசுர பலம் மக்கள் கொடுத்த இந்த தேர்தலில் கொடுத்த அசுர பலமாக இருக்குமா அல்லது பிஜேபி இதனை பயன்படுத்தி தன்னையும் தன்னுடைய கட்சியையும் வளர்க்க நினைக்கிறதா இல்லை ரெண்டுமே நடக்கிறது ஒன்று என்னென்னால் வந்து நம்ம மேலோட்டமாக இந்த மாதிரி சர்ச்சைகளை ஒரு சென்சேஷனல் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊடகங்களுக்கு தீனி போடக்கூடிய விஷயங்களை பேசுவது இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பெரிய அளவுக்கு பணத்தை நிதி உதவியை ஒதுக்குவது வரி சலுகைகளை கொடுப்பது பல்வேறு மானியங்களை கொடுப்பது நடக்கிறது அதே மாதிரி அடித்தட்டு மக்களுக்கான மானியங்களாக கிடைத்த அவங்களுக்கு எளிய எளிய வகையில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட விஷயங்களை கை வைப்பது இப்போ உலக வர்த்தக கழகம் வெளிநாட்டுக்காரனுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவை விற்பது இது அத்தையும் அடித்தட்டத்தில் நடந்துகிட்டே இருக்குது இதை பற்றியான விவாதம் மேலே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இப்படிப்பட்ட சர்ச்சைகளை உருவாக்குறது நீ பாராளுமன்றம் முடக்குவதற்குரிய அந்த க அந்த அந்த வாசகத்தை சொல்லி அதை வச்சு ஒரு நாலு நாள் அந்த வேலையை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் அடித்தட்டத்தில் இன்றைக்கி நடக்கக்கூடிய அதானிக்கு வந்து அவ்வளோ பெரிய பணத்தை அதானிங்கிற நிறுவனம் ஒரு மார்வாடி நிறுவனம் குஜராத் நிறுவனம் அந்த நிறுவனத்துக்கு அவ்வளோ பெரிய நிதி உதவியை தர்றாங்க அவங்க ஆறாயிரத்தி இருநூறு கோடி ஆறாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் எந்த அடிப்படையில் தர்றாங்கன்னு தெரியல பல்வேறு பெரிய க நிறுவனங்கள் வந்து பல்வேறு பிரச்சனை உள்ளாகக்கூடிய சமயங்களில் அதை பற்றி பேசுவதில்லை இப்போது சத்தியம் இது சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு ராஜுவுக்கு வந்து தண்டனை ஆறுமா தண்டனை கொடுத்துருக்காங்க அதில் ஆடிட்டிங்கில் பிரச்சனை நடந்திருக்கு அந்த ஆடிட்டிங் பிரச்சனை நடந்த அந்த அது பண்ணின பிரைஸ் வாட்டர் கூப்பர்ஸுங்கிற வெளிநாட்டு நிறுவனத்தை பற்றி இது வரைக்கும் பேசவே மறுக்கிறாங்க அமெரிக்க கம்பெனி அது உண்மையாலுமே அந்த அயோக்கிய பண்ண அந்த கம்பெனியை ஏன் வெளியனுப்பில் அந்த கம்பெனியோட அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கல இதெல்லாம் எதுவுமே அவங்க பேச மாட்டாங்க இன்னைக்கு போபால் பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் கடந்து போயிருக்கு இது வரைக்கும் அதற்கான நிவாரணத்தை பற்றி அவங்க பேசலை இப்படி பல்வேறு பிரச்சனைகளை பற்றி பேசாமல் மூடி வரை மறைக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதைத்தான் வந்து ஒரு சென்சேஷனலாக வெளியே இந்தி இந்திய பேசுறது கொஞ்ச நாள் இந்தியை கொண்டு வருவோம்னு சொன்னது அப்புறம் சமஸ்கிருதத்தை கொண்டு வரேன்னு சொன்னது இப்போ வந்து பகவத்கீதைன்னு சொன்னது அடுத்த வருஷம் பூசா ஒன்று சொல்லுவாங்க கரடியை வந்து நாங்கள் தேசிய இதாக அறிவிப்போம் நான் கரடியில் வந்து கிருஷ்ண பகவான் கரடியா வந்தார் பன்னியா வந்தாரு ஏதாவது சொல்லி அத வந்து கூட பிரச்சனையை மாத்துவாங்க இதுதான் இங்க நடந்துட்டு இருக்குது அச்சப்பட நீங்கள் நடந்துருக்குது இல்ல இதுல ரெண்டு வகையான விஷயங்கள் இருக்கு இது வந்து அச்சமல்ல விஷயம் உண்மையான பிரச்சனையும் நீங்கள் பேச வேண்டியது இருக்கிறது இங்கே பண்பாட்டு ரீதியாக நடத்தப்படக்கூடிய தாக்குதலையும் எதிர்கொள்ள வேண்டியது அப்ப ஒரு சமூக போராளிகளுக்கு இரண்டு பிரச்சனைகள் பேச வேண்டியிருக்கு மக்கள் அடித்தட்டு மக்களுடைய உணவு அவளுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை வாழ்வாதார பிரச்சனை அளிக்கப்படுகிறது ஒரு பக்கத்துல இன்னொரு பக்கத்தில் பண்பாட்டு ரீதியாகவே அவங்களை அடிமையாக மாற்றுவது ஒரு ஒற்றை மதத்தன்மை ஒளியாக மாற்றுவது மத வெறிக்கு கொண்டு போய் நிறுத்துவது அவரோட அதிகாரத்துக்கு எல்லாத்துக்கு கொண்டு வரக்கூடிய பணி நடந்துட்டு இருக்குது இது ரெண்டுமே நடக்கும் பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கள் எதை கையாளுவீங்க அப்படிங்கிறதான் இது ரெண்டையுமே கையாள வேண்டிய இடத்துல நம்ம இருக்கு அதாவது ரெண்டுமே நாங்கள் பேசுகிறோம் நீங்கள் கீதையை புறக்கணிக்கிறோம் வடமொழியை புறக்கணிக்கிறோம் இந்தியை புறக்கணிக்கிறோம் அதே போல நீங்கள் செய்யக்கூடிய பொருளாதார திட்டங்களையும் நாங்கள் கேள்வி எழுப்புகின்றோம் இது ரெண்டையுமே இன்னைக்கு வச்சு முன்னுக்கு வச்சு பேச வேண்டிய கட்டாயத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை முற்போக்குவாதிகளுக்கும் இந்த நெருக்கடி இருக்கிறது அதை பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆனால் இவர்கள் என்ன பண்றாங்கன்னா மதவெறியை தூண்டி விடுறது ஆர்எஸ்எஸ் பஜ்ரங் தல்லு விஸ்வந்து பரிஷத்துக்கு அனுமதி அளிப்பது இவர்களெல்லாம் பேசுவதற்கு ஊர்வல் நடத்துவதற்கு நீங்கள் டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள் என்று நடத்தக்கூடிய போராட்டங்களுக்கு இந்து முன்னணிக்கும் அனுமதி தருவது நாங்கள் கேட்குறோம் வந்து நீங்கள் இதே மற்ற நாங்கள் சதா சராசரியாக போராட்டம் நடத்த நேதி ஒன்றும் இல்லை நீங்கள் மதுரையில் வந்து ஒரு பைக் ஊர்வலம் இந்த சுற்றுப்புற சூழல் சம்பந்தமாக இது பற்றியான பிரச்சார ஊர்வலம் சொன்னதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு எந்த அடிப்படையில்னா நீங்கள் பைக்கில் போனீங்கன்னா புகை வரும் அதனால் சுற்றுச்சூழல் மாசுபடுது என் ரோட்டில் பைக்கே போகிறது இல்லையா ஊர்வலமே போகிறது இல்லையா இதுக்கெல்லாம் அனுமதி தர்றது இல்லை நாங்கள் சாத சராசரியாக போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டோம் என்றால் நீங்கள் சட்டம் ஒழுங்கு சமூக பிரச்சனை கேடுன்னு சொல்லிட்டு எங்களுடைய தெருமுனை கூட மறுக்கக்கூடிய அரசு வந்து இந்த இவர்களுக்கு வந்து ஒரே தினத்தில் டிசம்பர் ஆறாம் தேதி ராமர் கோயில் கட்டுறதுக்கு ஆர்ப்பாட்டம் மற்றும் அனுமதி தர்றாங்க எப்படி தர்றாங்க ஒட்டுமொத்தமாகவே இது மு முழுக்க மதவிரியோடு வளர்த்தி இந்த இந்த பிரச்சனையை இடத்துல பிரச்சனையை ரெண்டாக கொண்டு வந்து அதுக்கு நடுவில் இவர்கள் வேணுங்கிற திட்டங்கள் நிறைவேற்றிக்கொள்வது மக்கள் வந்து இந்துவாகவும் இந்து அல்லாதவர்களாகவும் பிரிகிறது அப்போ இதுக்குள்ளே முரணை வர்றது இந்த முரணை வளர்த்து நம்ம மக்கள் அந்த பிரச்சனை அளிக்கும் பொழுது அவங்க வாழ்வாதாரத்தை முழுமையாக அழிக்கிறது எனக்கு இது ஒரு ஆதாய அரசியல் அப்படின்றீங்க இல்லை என்னுடைய கேள்வி நான் முனவர் சார் இப்போ இந்தியாவில் ஏதேனும் புனித நூலாக ஏதேனும் ஒரு நூலை அனுமதிக்க வேண்டிய அவசியம் அப்படின்றது ஏதாவது ஏற்பட்டிருக்கிறதா ஒருவேளை அப்படி அவசியம் அப்படின்றது ஏற்பட்டால் இதற்கு எது சரியான தீர்வாக இருக்கும் எல்லா மதத்தினரிடம் எல்லோருடமே வாக்கு வாக்கெடுப்பு அப்படின்றது சரியான தீர்வாக இருக்குமா அல்லது எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவிற்கு இல்லை வேறு ஏதேனும் நூல் இப்போ திருக்குறள் மாதிரியான நூல்களை எல்லாம் அங்கீகரிக்கணும் இதனை தேசிய நூலாக்கணும் அப்படின்ற கோரிக்கை இருக்கிறது இந்த பார்வை அப்படின்னு சரியாக இருக்குமா இல்லை அதாவதுங்க இன்றைக்கி யாரும் வந்து இந்த இந்தியாவுக்கு ஒரு தேசிய நூல் வேணும் அப்படின்னு இந்திய மக்கள் யாரும் கேட்டதாக தெரில இந்திய மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவையோ தேடலோ வரலை ஏன்னா இந்திய மக்களை பொறுத்தவரை கலாச்சாரத்தினுடைய பண்பாட்டினுடைய எடுத்துக்காட்டாக அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு பண்பாடு இருக்கிறது கலாச்சாரம் இருக்கிறது எல்லா மதங்களும் மனித மனிதநேயத்தை போதிக்கக்கூடிய மதங்களாகத்தான் இருக்கின்றன அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்தியாவிற்கு ஒரு தேசிய நூல் என்பது அவசியமா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஒன்று அப்படி தேவை என்ற ஒரு நிர்பந்தம் வறுமையானால் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய திருக்குறளை இந்தியாவினுடைய தேசிய நூலாக அறிவித்திருப்பார்களே ஆனால் அதிலே ஆட்சேபனை இல்லை ஏனென்று சொன்னால் இது எந்த மதத்தையும் சார்ந்ததில்லை திருக்குறள் என்பது ஆனால் ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரே திருக்குறளுக்காக போராடுவதைப் போல ஒரு எண்ணத்தை உருவாக்கி அதன் மூலம் தமிழக மக்களுடைய நன்மதிப்பை பெற வேண்டும் என்ற முயற்சியில் ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி ஈடுபடுகின்ற அதே நேரத்தில் மறுபக்கம் பகவத்கீதையை தேசிய நூலாக அறிவிப்பதன் மூலமாக தங்களுடைய மத உணர்வை மத ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொள்கின்ற காரியத்திலே ஈடுபடுகிறார்கள் உண்மையான பொது நூல் என்று சொன்னால் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கின்ற எந்த மதத்தையும் சாராத நூலான திருக்குறளைத்தான் தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் ஆனால் அந்த காரியத்தை செய்யாமல் இந்தியாவை மத அடிப்படையில நீங்க நல்லா தமிழ்நாட்டுல இருக்கோம் உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் திருவள்ளுவர் மயிலாப்பூர்ல வாழ்ந்தார் அப்படின்றதெல்லாம் வரலாறாக நமக்கு தெரியும் ஆனா இது மாநிலம் கடந்து போறப்போ ஒரு மாநிலத்தை சேர்ந்த ஒருவர் எழுதியது இப்போ நம்ம இன்னைக்கு திருவள்ளுவருக்கு ஒரு உருவம் கீதை எந்த மொழியில எழுதியிருக்கு சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படி அப்படி நம்ம பாக்குறப்போ இதுல வேறு மாநிலத்தவர்கள் எப்படி ஏற்றுக்காங்க அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க அவங்க எப்படி ஏற்றுக்காங்க பகவத்கீதை வந்து ஒரு மதத்தை சார்ந்த அதுவும் குறிப்பா வந்து ஜாதி இந்துக்களுக்கான ஒரு இது அப்படி இருக்கும் போது சாதாரண சூத்திரன் என்று நம்மை சொல்லுகின்ற அந்த நூலில இருக்கின்ற அந்த உபதேசத்தை சூத்திரன் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படி இல்லையா ஆக இது எந்த மதத்தையும் சாராமல் இருக்கின்றதால் திருக்குறளை வந்து தேசிய நூலாக அறிவிப்பதன் மூலம் அதை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கிறார் இந்தியிலே தருண் விஜய் வந்து மொழிபெயர்க்கிறாரு இப்படி எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலே திருக்குறள் இருக்கின்ற காரணத்தால் இது ஒரு மொழி சார்ந்த நூலாக பார்க்காமல் தேசிய நூலாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்டாயத்தை உருவாக்கினால்தான் சரியாக இருக்க முடியும் நிச்சயமாக நாம் தொடர்ந்து பேசலாம் நம்முடைய இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த சோமோ ராஜசேகரன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் முதலாக முன்பால் பேசிய விஷயம் அப்படின்றது ஏன் பகவத்கீதையை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் அதற்கு என்ன தேவை ஏற்பட்டிருக்கிறது பிஜேபிக்கு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் பகவத்கீதையில் உள்ள கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு பகவத்கீதையை பின்பற்றி ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்காக நாம் பகவத்கீதையை ஏற்றுக்கொள்கிறோம் செப்டம்பர் மாதம் அதிபர் ஒபாமா அவர்களுக்கு நரேந்திர மோடி அவர்களால் பரிசாக வழங்கப்பட்ட போதே அது உலகம் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நூலாக ஆகிவிட்டது தற்பொழுது அது நமது தேசத்தின் நூலாக அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு வந்திருக்கிறது இதுக்கு சந்தோஷப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு மத்தியிலே ஒரு திறமையான அரசாங்கம் அமைந்திருக்கிறது முதலில் நமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதற்கு முன்பு இருந்த ஆட்சிகள் ஹிந்து விரோத போக்கை கடைபிடித்தார்கள் ஆனால் அவர்கள் சற்று முன் பேசினார்கள் உயர் ஜாதி வகுப்பினருக்கு சேர்ந்தது கீழ் ஜாதி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது பகவத்கீதை என்பது ஒரு பொதுமறையான நூல் இதில் அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வகையிலான அமைந்திருக்கிறது ஆகையினால இந்த பகவத்கீதையை நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால்

இதிகாசங்கள் பத அதிகாரங்கள் எங்களுக்கு இருக்கிறது அதனால் இது பகவத்கீதை வந்து மத ரீதியாக பார்ப்பதே ஒரு குறுகிய வட்டத்திற்குள் இவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளும்னு சொன்னால் தாமரை நமது வந்து தேசிய மலராக இருக்கிறது அதுக்காக ரோஜாவினுடைய தரம் தாழ்ந்து விட்டதா மயில் நம்முடைய தேசிய பறவையாக இருக்கிறது மற்ற பறவைகளை நாம் என்ன செய்துகிறோம் அதே அன்பாகத்தான் பார்த்துக்கோம் அப்படி பகவத்கீதை என்பது ஒரு பொதுமறையான நூல் அதை வந்து நாம் ஒரு வெளிப்படையான ஒரு பறந்து விரிந்த ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும் இதை வந்து ஜாதிய ரீதியாகவோ மத ரீதியாகவோ சாயம் பூசுவது என்பது அரசியல் நாடகமாக எல்லா மதத்தினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நூலாக இருக்கிறது அவசியமாக கண்டிப்பாக திருமுருகன் சார் அவர் சொல்லக்கூடிய கருத்து அப்படின்றது இந்துக்களுக்கு மட்டுமானதல்ல இந்துக்களுக்கு என்று பார்க்கப்பட்ட நூல் அல்ல எல்லோருக்குமாக வாக்கப்பட்ட ஒரு நூல் அப்படின்றது இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா நீங்க பகவத்கீதையை படிச்சிருக்காரான்னு தெரியல கீதை வந்து நான் நம்ம நீங்க நல்லா படிச்சு பாருங்க நம்ம கீதையை படிச்சிருக்கிறேன் கீதையில வந்து சாதிய வர்ண முறைகளை வந்து சனதான முறைகளை வந்து அங்கீகரிச்சு அவங்க அதே ஒரு வாழ்க்கை முறையாக பேசுகிறார்கள் தனதான முறைக்கு சாதிய முறைக்கு எதிராக நாங்கள் பேசுகின்றோம் நாங்கள் கடவுள் மீது நம்பிக்கை உடையவர்கள்லாம் கிடையாது நாங்கள் கடவுளுக்கு அப்பாற்பட்டு தான் நாங்கள் சமூகத்தை பார்க்கின்றோம் மக்களை நெறிப்படுத்தக்கூடிய பல்வேறு சித்தாந்தங்கள் எல்லா இடங்களிலுமே இருக்கிறது இந்தியா போன்ற நாடு வந்து பல்வேறு நம்பிக்கைகள் இருக்கக்கூடிய மக்கள் உள்ளடக்கிய நாடு இப்போ இதில் வந்து ஒன்றை மட்டுமே முன்னிறுத்துவது அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் சாதிய முறை நியாயப்படுத்தக்கூடிய ஒன்றை முன்னிறுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது ஏனென்றால் அது வந்து சாதிய முறை வந்து உலகத்தில் மிக அயோக்கியத்தனமான ஒன்று ஒருத்தனை வந்து படிநிலை உயர்ந்தவன ஒருத்தனை தாழ்ந்தவனாக வைக்கக்கூடிய அயோக்கியத்தனமான யாருக்கு என்ன கடமை இருக்கிறது என்பதெல்லாம் அது விரிவாக சொல்லப்படுகிறது அதெல்லாம் இந்த காலத்தில் ஏற்றுக்கொள்வதற்கான நடைமுறைகள் சாத்தியப்படாது அதற்கு எதிராக போராடக்கூடிய ஒன்று கீதை வந்து அப்படி இல்லாமல் சமூகத்தை சரிப்படுத்தணும்னா இந்த இவ்வளோ சாதி

விடுச்சு நீங்க இங்க ஏர்க்கத மட்டும் பேசாதீங்க இந்தியா முழுவதும் நீங்க சொன்ன மாதிரி இந்துக்கள் எல்லாருமே பகவத் கீதை ஏத்துக்கறங்களா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி அதாவது சொல்லக்கூட திராவிட கட்சிகள் சொல்றாங்கன்னா திராவிட கட்சி தமிழ்நாட்டுல இருக்குது ஆந்திரால ஜாதி பிரச்சனை இருக்குது பீகார்ல பிரச்சனை இருக்கு மராத்தியத்துல பிரச்சனை இருக்கு நரேந்திர மோடி ஆட்சி பண்ண குஜராத்ல இருக்கிறது எல்லா இடங்களும் ஜாதி பிரச்சனை ஏ ராஜஸ்தான்ல இருக்குது எல்லா இடங்களும் ஜாதி பிரச்சனை இருக்கு அங்க எந்த கட்சி ஆட்சி ஆட்சி பண்ணுச்சு யார் கொண்டு வந்த ஜாதிய ரெண்டாயிரம் வருஷமாக வரலாறு தெரியாம இங்கே உட்காரல அத்தனை இத்தனை ஆண்டு காலமாக சாதிங்கிற ஒரு முறை ஒரு முறையை ஆரிய முறைப்படி கொண்டு வர்றாங்க தமிழர்களுடைய வாழ்க்கை முறை இந்த நிலப்பரப்பில் இருந்த மக்களினுடைய ஆதி வாழ்க்கை முறை என்பது சாதிக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை முறை அவர் சாதி எதிர்த்த நிலையில் தான் இருந்தார்கள் அவர் சாதிக்கு உட்பட்ட வாழ்க்கை முறையில் இல்லை ஏன்னா தமிழர்களுடைய நாகரிகம் என்பது ஒருவனை உயர்ந்தவனோ மற்ற ஒருத்தர் தாழ்ந்தவனோ ஒருத்தர் கடவுளுக்கு பக்கத்தில் நிற்கிறது ஒருத்தர் கடவுளுக்கு வெளியே நிற்கிறது ஒருத்தனுக்கு வீட்டுக்கு வெளியே நிற்கிறது ஒருத்தனை வீதிக்கு வெளியே நிற்கிறது ஒருத்தனை ஊறு தருது அப்படிங்கிற பண்பாடு தமிழர் நாகரீகத்தில் கிடையவே கிடையாது இதை சிதைத்தது என்பது இந்த ஆரிய பண்பாடு அவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்க நீங்க இவர் பேசுறாரு இவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர் என்பது எனக்கு தெரியாது ஆனால் இவருக்கு கோவிலிலுடைய ஒரு கோவிலுக்கு இவருக்கு அனுமதி இல்லை அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் சரி சார் நீங்க சிதம்பரம் கோவில உள்ள போய் பூஜை பண்ற அனுமதி இருக்குமா இருக்காது கிடையாது மீனாட்சி அம்மன் கோவில கருவரைக் கோவிலே பூஜை பண்றதுக்கு அனுமதி கிடையாது ஸ்ரீரங்கம் கோவில கிடையாது கபாலிஸ்வரர் கோவில மயிலாப்பூர்ல கிடையாது அது யாருக்கு முடியும் குறிப்பிட சாதிக்கும் கூட சாத்தியப்படும் அப்படிப்பட்ட அப்படி என்று ஏன்னா நாங்கள் எல்லாம் வந்து சூத்திரர்கள் என்பதை இந்த இந்த கீதையில நிரூபிக்கப்பட்ட ஒன்று

அதே கடவுள் முறை அங்க பூசாரி நாங்களும் சமமானிப்போம் நாங்களே சம பூஜை பண்ணுவோம் பூசாரி எங்கூட வர்றாரு இதுதான் எங்களுடைய வாழ்க்கை முறையாக இருக்கு தான் தமிழர்களுடைய வாழ்க்கை முறை இருக்கிறது இதில் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த கடவுளுக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது ஏன்னா தமிழர்கள் இந்துக்கள் அல்ல

இந்து மக்கள் கட்சி நான் வரதாஜ் பெருமாள் கோயில் கூட்டு போறேன் கவாலீஸ்வரர் கோயில் கூட்டு போறேன் வாங்க உள்ள விட்டுருவாங்க பார்த்து வாங்க போவோம் அனைத்து ஜாதி நேரம் அர்ச்சகர் ஆகலாம் என்ற ஒரு உன்னதமான ஒரு விஷயத்தை ஆதரித்து இந்து மக்கள் கட்சி இந்திய சொல்லுங்க கொண்டு வர வேண்டிய அரசாங்கம் எங்க விடுகிறீர்கள் ஜாதி அரசியல் நிறுத்தி வைத்து கொண்டிருக்கிறீர்கள் கொண்டு வருவதற்கு முதல் முதல் குரல் கொடுத்தது எங்களுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் அதை ஆதரித்தார்கள் இன்றைக்கும் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள் பெரியார் கதையை எடுத்தோம் என்று சொன்னால் அது வந்து விவாதம் வேறு திசையில் நடந்திருக்கு முன்பிருந்த காலத்தில் நடந்திருக்கு நீண்ட நடிக வரலாறு இருக்கிறது எல்லாரும் சமம் என்று சொல்வதற்கான வரலாறு ராமானுஜர் காலத்துல இருந்து இருக்குது இவங்களுக்கு வரலாறு தவறாக கற்பிக்க விட்டு பாவம் அவர் பார்த்தா பாவமா இருக்கு அவரை பலியாடாக கொண்டு நிறுத்திருக்கிறாங்க அவர்களுக்கு சேவகம் செய்வதற்கு இவரால் நீங்க நுழைய முடியாதுங்க இவர் நீங்க பகவத்கீதையை கொண்டு வரக்கூடியவங்க எல்லா அர்ச்சரா சட்டத்தை கொண்டு வரது ஏன் முடியல எல்லாரும் அர்ச்சராக கூடிய சட்டத்தை கொண்டு வந்த போது எதிர்த்து வழக்காடியது அந்த கூட கேள்வி கேட்டாங்களா யார் தடுக்கிறாங்க நீங்க சொல்லி இந்து மக்கள் கட்சி அதற்காக போராடி யாரை எடுத்து போராடுறீங்க

மொத்தத்திலே திருக்குறளை வந்து வச்சிரலாம் சார் அதுக்கு ஏகப்பட்ட இது இருக்கு அது ஒரு பொதுமுறையாக இருக்கலாம் அதனால தப்பே கிடையாது சார் அது எல்லாருமே ஏத்துக்கிடுவாங்க ஸ்கூல்ல எல்லா ஸ்கூல்லயுமே வச்சிருக்காங்க சார் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சார் மாரல் கிளாஸ் அப்படின்ட்டு ஒண்ணு நடக்கும் ஒவ்வொரு ஹை ஹைஸ்கூல்லையும் வாரத்துக்கு ரெண்டு நாள் அதுல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த திருக்குறளை தான் சார் மெயினா எல்லாரும் படிப்பாங்க நிச்சயமா நன்றி 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 சையது காஜா இந்த கேள்வியை நான் சோமு சாட்டை சார் சொல்லுங்க திருக்குறள் நீங்கள் சொன்ன மாதிரி வாழ்க்கைக்கு உதவக்கூடிய ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற எல்லா விஷயங்களும் இருக்கிறது ஆனால் இன்னைக்கு திருக்குறளை வந்து நம்ம இப்போ தான் நம்மளால் நாடாளுமன்றத்தில் திருக்குறளை பற்றி பேச முடிகிறது அதுவும் ஆளுங்க பேசுகிறாங்களா அப்படின்னா இல்லை உத்தரகாண்டை சேர்ந்த ஒரு எம்பி பேசுகிறார் அவர் மூலமாக பல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றப்போ இதனை தேசிய ஒரு நூலாக அறிவிக்கணும் அப்படின்றது என்னென்ன சிக்கல்கள் இருக்கிறது ஏன் இதனை தேசிய நூலாக அறிவிக்கக்கூடாது திருக்குறளை தேசிய சின்னமாக அறிவிப்பதற்கு எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது அகரமுகர எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலகு அப்படின்னு சொன்னால் அகரமுகர் ஆதி பகவன் என்பது சமஸ்கிருதம் தமிழும் சமஸ்கிருதமும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து பிறந்துக்கப்பட்ட இருவேறு குழந்தை இரண்டு குழந்தைகள் இதை பிரித்து பார்ப்பது என்பதே ஒரு குறுகிய வட்டம்தான் ஆகினால் தமிழுக்கு அங்கீகாரம் மறுக்கப்படுகிறது சமஸ்கிருதத்துக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது என்பதெல்லாம் ஒரு கட்டுக்கதை இதை வந்து மொழியாகவோ அல்லது வந்து மத ரீதியாகவோ பார்ப்பது என்பது முற்றிலுமான தவறான செய்தி இன்று கூட நமது மத்திய அரசாங்கத்திலே திரு திருவள்ளுவருக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இது மத அடிப்படையிலான விஷயம் அல்ல பகவத்கீதை என்பது நான் முதலில் சொன்னது போல வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது மனிதனுக்கு எல்லா வகையிலும் தேவைப்படக்கூடிய அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கியது நம்முடைய அந்த செய்தித்தாள்கள் படித்தார்களும் தெரியும் வெளியூர் அமைச்சர் அதாவது கட்சி ரீதியாக நான் பேசவில்லைன்னு சொன்னாலும் கூட அவர் சொல்லிய கருத்து

ஏன்னா நீங்கள் என்ன ரோல் எடுத்திருக்கீங்க நீங்கள் யாருக்காக வேலை பார்க்குறீங்கன்றது உங்களுக்காக வேலை பார்க்குறீங்களா கம்பெனிக்காக வேலை இருக்குது அந்த இடத்துல அவர் தவறிவிட்டாரா தவறவே இல்லை சுஷ்மா சுவராஜ் அவர்கள் ஒட்டுமொத்த பாரத தேசத்திற்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்று அவர்கள் அறிவிப்பு என்பது அசோக் சிங்கால் அவர்களுடைய அந்த வேண்டுகோளுக்கு இணங்க அறிவித்தார் என்பது இவர்களுடைய வாதம் அவர் மதம் சார்ந்த எதையும் சார்ந்து பிடிக்கவில்லை பகவத்கீதை என்பது பொதுமறையான நூல் இதை தேசிய சின்னமாக நாம் அறிவிக்க வேண்டும் நம்முடைய தமிழகத்தினுடைய அரசாங்க சின்னத்திலே நம்ம ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டவருடைய கோவில் இருக்கிறது அதனால அதை வந்து நாம் மறுத்து மறுக்கிறோமோ அனைத்து சமுதாயத்திலும் ஏற்றுக்கொள்கிறோம் இதை அப்படித்தான் பார்க்க வேண்டுமே தவிர இது அதை சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் அவர்கள் மத சாயம் பூசுவது என்பது ஒரு சரியான இன்னொரு கேள்வி கேட்கிறேன் இதே சுஷ்மா ஸ்வராஜை அழைத்து வந்து சென்னையில் ஒரு யுக்தார் நோபு நிகழ்ச்சி நடைபெறுகின்ற போது ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் அப்படின்னா சுஷ்மா ஸ்வராஜ் ஏற்றுக்கொள்வாரா திருக்குற அணை புனித நூலாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னா ஏற்றுக்கொள்வாங்களா அதாவதுங்க அழைத்தால் வருவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அழைப்பதற்கு இவர்களுக்கு மனம் கிடையாது ஒன்று பொய் வேஷம் போடுவதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தில் அப்படி யாரும் இருப்பதாக தெரியவில்லை வெளிப்படையாக நடந்து கொள்கின்றார்கள் இதே போன்றுதான் இந்து மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடும் அழைத்தால் வருவதற்கு தயாராகிறார்கள் அழைப்பதற்கு மனம் இருக்க வேண்டும் நாங்கள் நாங்கள் மதி மதிப்பிற்குரிய தமிழகத்தினுடைய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் செங்கல்பட்டிலே சென்று இப்தார் நோம்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் இந்த இடத்தில் மதம் சார்ந்த நிகழ்வுகள் எதுவுமே நடக்கவில்லை மத்திய அரசாங்கம் என்பது அனைவருக்கும் பொதுவாக அனைத்து நடுநிலை மக்களுக்குமாக நடந்து கொண்டிருக்கிறது எந்த இடத்தில் இது மதம் சார்ந்த நிகழ்ச்சிகளாக இதை வந்து குறுகிய வட்டத்தில் கொண்டு வர வேண்டாம் நம்முடைய சிறப்பு மக்களுடைய வாழ்வாதாரம் பெருக்க வேண்டும் இதற்காக நாம் அனைவரும் ஒரு குரலில் ஒருமித்த குரலில் இந்த பகவத்கீதை நூலை பொது நூலாக அறிவிப்பதற்கு ஒன்று சேர வேண்டும் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க மற்றவங்க எடுத்துக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம் தான் நான் வேண்டுகோள் வைக்கிறேன் ஒரே ஒரு கேள்வி வைக்கிறேன் இப்போ அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கும் கொஞ்சம் மீறி பாகிஸ்தான் அப்படின்னா அது வந்து ஒரு இஸ்லாமிய நாடு நம்ம வெளிப்படையாக பார்க்கணும்னா ஈராக் ஈரான் அரபு நாடுகள் எல்லாம் ஒரு இஸ்லாமிய நாடு இலங்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு புத்த மத்தியை இருக்கக்கூடிய நாடு புத்த நாடாக தங்களை அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கப்போ நமக்கு நமக்கு ஏதோன்னு ஒரு முகம் தேவைப்படுகிறது அப்படின்றப்போ

மத சார்பற்ற ஜனநாயக நாடு என்று அரசியலமைப்பு சட்டத்தின்படி அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது அரசியலமைப்பினுடைய முதல் பக்கத்திலே இருக்குது நீங்கள் இந்தியாவை இந்து நாடுன்னு அறிவிக்கிற தைரியம் என்பதுன்னா பாரதிய ஜனதா அறிவிச்சுக்கலாம் அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை அந் தேர்தலுக்கு முன்னால் பேசுகின்ற பேச்சு என்பது வேறு தேர்தலுக்கு பிறகு நடக்கின்ற நடவடிக்கை என்பது வேறாக இருக்கிறது என்பதுதான் என்னுடையது ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் நாங்கள் தேர்தல் அறிக்கையிலே பாரதிய ஜனதா பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் காஷ்மீருக்கு இருக்கின்ற சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள் காஷ்மீர் சிறப்பந்தஸ்தை அந்த மக்கள் தீர்மானித்துக் கொள்ளட்டும் என்கிறார்கள் அதை போலவே பொது சிவில் சட்டத்தை பற்றி பேசுவதே கிடையாது ஏனென்று சொன்னால் வாக்கு வங்கி அரசியலுக்காக இதை பயன்படுத்துகிறார்களே தவிர இவர்களுக்கு உண்மையிலேயே அந்த கொள்கைகளில் உண்டா நம்பிக்கை உண்டா என்று சொன்னால் இல்லை இந்த கொள்கைகள் எல்லாம் எதற்கு பேசப்படுகிறது என்று சொன்னால் இந்த கொள்கைகள் பேசுவதன் மூலமாக இந்தியாவுக்குள்ளே மதக்கலவரங்கள் உருவாக வேண்டும் ரத்த ஆறு ஓட வேண்டும் அப்படி ரத்த ஆறு மதக்கலவரங்களும் உருவானால்தான் இவருடைய இந்துத்வா கொள்கைக்கான ஆதரவை பெருக்கி கொள்ளலாம் என்று அடிப்படையில்தான் இவர்கள் செயல்படுகிறார்கள் பகவத்கீதையை பொறுத்தவரை அது அர்ஜுனனனுக்கு கிருஷ்ணன் போதித்த உபதேசங்கள் தான் இது எல்லா மக்களுக்கும் தேவையான உபதேசங்களா என்று சொன்னால் அந்தந்த மதங்களுக்குரிய உபதேசங்கள் அந்தந்த மதங்களிலே இல்லை இல்ல இப்ப அவர் சொன்ன மாதிரி இத வந்து தேசிய நூலாக அறிவித்து விட்டாலே நீங்க படிக்கணும் நீங்க இதை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிகள் கிடையாது இல்லைங்களா அப்படி யாரும் தேசிய நூல் இந்தியாவுக்குன்னு நேரம் கேட்டாங்களா அசோக் சிங்கால தவிர அசோக் சிங்கால்தான் இந்த தேசத்துடைய தலைவரா கேட்குறேன் இந்து அதாவது விஸ்வ இந்து பரிஷத் கேட்டு விட்டதனாலேயே இந்த தேசத்தினுடைய கோரிக்கை ஆயிட முடியுமா சொல்லுங்க இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடக்கல இந்து பரிஷத் ஆட்சி நடக்குது அசோக் சிங்கால் எங்களுடைய தலைவர் அவர் கேட்டுட்டாரு சொல்லுங்க இந்த கேள்வி தான் கேள்விங்க அசோக் சிங்கால் கேட்டதுனால மத்திய அரசாங்கம் இதை செய்யறாங்க அப்படிங்கிறது வந்து அவரான பகவத் கீதை வந்து அவர் அவரு தான் இந்துக்களோட பிரதிநிதியா கேட்டுக்கிறாரு இந்தியா வந்து ஒபாமாவுக்கு அடிமை அதனால ஒபாமா கிட்ட போடி குடுத்துட்டாரு அடிமை சாசனம் நாங்க எழுதி கொடுத்துட்டோம் அதனால அவர் கையில போயிட்டதுனால இந்தியாவுடைய தேசியனுடைய தேசிய நூல் பகவத்கீதை அப்படின்னு சொல்ல சொல்லுங்க இரண்டு ஐந்து ஆண்டு காலம் நாட்டை அடிமை பெற்று வைத்த ஒரு கட்டாயம் பேசுவதற்கு அங்கீகாரமே கிடையாது

அப்படி என்றால் அது வந்து பிரதமர் என்கின்ற ஒரு நபர் நான் கேட்ட மாதிரி தனிப்பட்ட நபராக செயல்படுகிறாரா இல்லை ஒட்டுமொத்த நாட்டினுடைய ஒரு முடிவாக அவர்கள் கையில் கொடுக்கிறாரா இல்லை அதுக்கு ஏதாவது கட்டுப்பாடுகள் நம்ம விதிக்க முடியுமா முதல்ல கூட்டணியாக இருந்து தேர்தலை சந்தித்தார்கள் கூட்டணா வெறும் வாக்கு வாங்குறதுக்கு அதுக்கு பின்னாடி உன்னோட கொள்கையை பற்றி கவலைப்படலை அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாட்டில் இருந்த கட்சி அது தேர்தல் முடிஞ்ச அதிகாரத்தில் கூட்டணி கட்சி என்ன சொல்லுதுன்னே கவலைப்பட தயாரா இல்லாத கட்சி அது அப்படி இருக்கும்பொழுது மக்களினுடைய கருத்துக்களுக்கோ மக்களின் கூட்டு மனநிலைக்கோ பிரதிநிதித்துவப்படுத்துகிற மாதிரிலாம் அவங்களுக்கு எந்த திட்டமும் கிடையாது அவர்கள் தங்கள் இந்துக்கள் என்று நினைக்கிறார்கள் இந்துக்களாக தங்களை முன்னிறுத்த விரும்புகிறார்கள் இங்கே நடப்பது மோடியின் ஆட்சியும் கிடையாது அது மோகன் பகவத்தினோட ஆட்சி ஆர்எஸ்எஸினுடைய தலைவராக கூடிய மோகன் பகவத் இப்போ இந்து மகாசபாவிலிருந்து வந்த வந்தவர்கள் இவங்க எல்லாம் செய்ய யார் மகாத்மா காந்தியை கொலை செஞ்சாங்களோ அந்த கும்பலினுடைய ஆட்சி தான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவர்கள் இதையெல்லாம் வந்து ஒற்றைத்தன்மை உள்ளதாக மாற்றுகிறார்கள் அது மொத்தமாகவே இவர் சொல்கிறாரு சமஸ்கிருதமும் தமிழும் ஒட்டி பிறந்த இரட்டை மொழி அறிஞர்கள் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய மொழி அறிஞர் தமிழனென்னா விட்டுருங்க இந்தியாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய மொழி அறிஞர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் இந்த தமிழ் மொழி என்பது சிந்து சமவெளி நாகரிகத்திலே பேசப்பட்ட மொழி அம்பேத்கர் சொல்லியிருக்காரு இந்தியா முழுவதும் ஒரு காலத்தில் பேசப்பட்ட தமிழ் மொழின்னு சொல்லியிருக்கிறாரு முன்னால் இருந்த வங்கா வங்காளத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் வந்து அவர் அவர் வந்து இதை இதே கருத்தை வந்து ஜோதிபாஸ் அவர்கள் இந்த கருத்தை வச்சிருக்கிறார் பல்வேறு நபர்கள் இந்தியா துணைக்கண்டம் முழுவதும் பேசிய மொழிகளில் இந்த தமிழ் மொழி என்பது மிக முக்கியமான மொழியாக முன்னிறுத்தப்பட்டது இல்ல சமஸ்கிருதம் என்பது பிற்காலத்திலே வருகிறது அது வேற இருந்து வெளியிலிருந்து வரக்கூடிய வந்தேரிகளால் கொண்டு வரப்பட்ட ஒரு மொழி அது மக்கள் மொழி அல்ல மக்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை தமிழ் மொழி என்பது சராசரி மக்கள் உழைக்கும் மக்கள் பயன்படுத்திய பழக்கத்தில் வைத்திருந்த அவர்கள் அதுல இலக்கியங்கள் படை படைத்த ஒரு மொழி அது இதோட செழுமைக்கு நீங்கள் ஒரு பொழுதும் வந்து சமஸ்கிருதத்தை ஈடுபடுத்திட முடியாது அது சமஸ்கிருதம் என்பது குறிப்பிட்ட இவரையும் எங்களை போன்றவர்களையெல்லாம் ஆட்டி படைக்கின்ற ஒரு பார்ப்பனர்கள் பயன்படுத்தி ஒரு மொழி சமஸ்கிருத மொழியை மற்றவங்க கேட்ட காதலையை கேட்ட கூட கேட்டால் காதல் ஈயத்த காட்சி ஊச்சி ஊத்துங்கிறலாம் இருக்குது பகவத்கீதை என்று சொல்லக்கூடிய அந்த நூல் என்பது சதுர்வர்ணத்தை நியாயப்படுத்துகின்ற ஒரு நூல் அது பௌத்த மதம் எல்லாரும் சமம் என்று சொன்னதை பௌத்த சிந்தனை முன்வைத்ததை எதிர்த்து இது கொண்டு வரப்பட்டது என்பது அம்பேத்கரை பதிவு செய்திருக்கிறார் அதான் ஆய்வுகள் சொல்லுகிறது ஆக அதை திரும்பி இங்கே கொண்டு வருவது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று ஆக நாங்கள் தமிழர்கள் என்பது இந்துக்கள் அல்ல இங்கே அப்படியான அப்படியான எந்தவித வரலாறுமே கிடையாது இங்கே இந்துக்கள் என்று சொல்வதற்கான வரலாறுகள் தமிழர்களுடைய நம்பிக்கைகள் முறை வேறு இந்த நம்பி இது போல் இந்தியாவில் பல்வேறு குழு மக்கள் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் நம்பிக்கைகள் என்பதே வேறு நீங்கள் சொல்ல இந்தி பெரும்பான்மை மொழி சொல்கிறாங்க அங்கே பகுதியில் பார்த்து சந்தாளி இருக்கிறது போஜுபுரி போஜுபுரி மிகப்பெரிய மொழி மொழி அது பீகாரில் மூணு நான்கு மொழி இருக்கிறது இந்த ஜார்க்கண்டில் வேறு மொழி இருக்கிறது சட்டீஸ்கரில் வேறு மொழி இருக்கிறது மராத்திய மொழி வேறு குஜராத்தி மொழி வேறு ராஜஸ்தானி மொழி வேறு எல்லா மொழிகளும் வேறு இந்திங்கிறது யாருக்கு தாய்மொழியில் இதுவரைக்கும் இந்தி தாய்மொழியை கொண்டவர்கள் என்பது ஆட்களே கிடையாது ஆக வெறும் குறிப்பிட்ட மக்களுக்கு இருக்கக்கூடிய அவர்கள் வைக்கக்கூடியதை ஒட்டு மொத்தமாக அனைத்து நபர்களுக்கும் ஒரு மொத்தமாக எல்லாத்துக்குமான ஒன்றாக வைக்கிறது எல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று இது வந்து இந்தியாவை நிச்சயமாக உடைக்கும் அதான் உண்மை அதுதான் அங்கே தான் கொண்டு போய் நிறுத்த விரும்புகிறாங்க இதை நம்ம சொன்னோம்னா நீங்கள் தேச விரோதிகள் சொல்லுவாங்க நீ சொன்னா என்ன எங்கள் எல்லாத்துக்குமான பொதுவான ஒன்றை நீ செய்ய வேண்டும் என்றால் அத்தனை பேர்த்து நீ வரி வசூலிக்கிற அத்தனை பேர்த்தையும் ஆட்சியும் ஆட்சிக்கு கொண்டு வந்து நிறுத்துற அப்படிங்கும் பொழுது எல்லாத்தோடைய கருத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஆட்சி முறை இங்கே இருக்க வேண்டும் வெறும் பார்ப்பனர்களுடைய தன்மையை மட்டுமே நீ பண்ணுறேன்னா நான் கேட்குறேன் பகவத்கீதையை வந்து நீ தேசிய நூலை அறிவிக்கணும்னா நாங்கள் சாப்பிட்ற மாட்டுக்கரியை வந்து தேசிய உணவு அறிவி வேணாம் சொல்லல பண்ணுவியா ஏன் என்ன தப்பு வந்துடும் போது அது உணவு தானே அது ஒரு சமூக மக்களுக்கான உணவு தானே ஏன் உணவு தானே அது அது அருவி நான் இந்த மாதிரி நாட்டோட குடிமக்கள் இல்லைனா எங்களுக்கு வரி கிடையாதுன்னு சொல்லிடு நீ எவனோடதெல்லாம் நீ வந்து பகவத்கீதை அவனோடது சமஸ்கிருதம் அவனோடதெல்லாம் அவன் தேசிய அங்கீகாரன் வைக்கிறியோ அவன்கிட்ட மட்டும் வரி வாங்க ஏன்டா ஏன் வரி வாங்குற எல்லாத்துக்கும் என்ன வரி வாங்குவேன் ஏன்னா என்னோட வாழ்வியல் முறை நீ வந்து முற்றிலும் மறுப்பை எங்களை அவமானப்படுத்துவேன்

الشام. <susuruh>

ஆமாங்க இருக்கட்டும் என்னுடைய சொல்றேன் இங்க மீத்தேன் திட்டத்தை எடுக்கக்கூடிய திட்டத்தை கொடுத்திருக்கிறது பிரசாந்த் மோடி என்கின்ற ஒருத்தர் கொடுத்தாரு குஜராத்தி மாரவாடி தான் கொடுத்திருக்கிறாங்க அந்த மார்வாடி குழுவுல சேர்ந்த ஒரு சாதி தான் மோடி மோடி

எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் இவர்கள் எப்படி இவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அப்போ இது தவறான முடிவா தெரியல बीजेपीக்கு கொள்ள வேண்டும் என்பது திணிப்பு கிடையாது இந்திய அரசாங்கம் அறிவிக்கிறது ஏற்றுக்கொள்ளுவது அரசாங்கம் என்பது மதச்சார்பற்ற அரசாங்கம் இல்லைங்க அரசாங்கம் என்பது மதச்சார்பற்ற அரசாங்கம் நீங்க மதவாத அரசாங்கமாக அதாவது நீ சூடோ सेक्युलर இல்லையா போலி மத சார்பின்மையும் தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க இங்கே இருக்கிறாங்க அத்தனை பேரும் பேசுறாங்க நாங்கள்லாம் மதசார்பட்ட கட்சி தலைவர்கள் மத சார்பின்மை இவர்கள்லாம் மதவாதிகள் என்று சில கட்சிகளை குறிப்பிடுறாங்க எது உண்மையான மத சார்பின்மை இந்து கோயில்களை அரசாங்கம் எடுத்துக்கொள்வதும் மசூதிகளையும் சர்ச்சைகளையும் தனியாரிடம் ஒப்படைப்பதா மத சார்பின்மையா இல்ல இந்து கோயில் உண்டியல் காசை எடுத்து மாற்று மதத்தினருக்கு யாத்திரை சொல்வது கொடுப்பது மத சார்பின்மையா

பிற்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் சிறுபான்மையினர் எல்லாருக்கும் உண்டு கல்வி உதவித்தொகை இந்துக்களுக்கும் வழங்க வேண்டும் என்று சொல்லி நடத்திய போராட்டமே பிராமணர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதற்கான போராட்டம் தான் நிச்சயமாக என்னுடைய இறுதியான கேள்வி அப்படின்றது நான் திருமூகன் சாட்டை வச்சுறேன் இப்போ இவங்க பேசுகிறப்ப இவங்ககிட்ட இருந்தக்கூடிய இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றத பார்க்குறப்போ ஒரு ஒரு மிகப்பெரிய அச்சம் அப்படின்றது பிஜேபி அப்படின்னாலே அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய மதவாத சக்திகள் அப்படின்னு இன்னைக்கு எல்லாரும் பெரும்பான்மையாக பேசுகிறாங்க இதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹிந்துத்துவாவை திணித்து இடஒதுக்கீடு சமூக நீதிக்கு வேட்டு வைத்து விடுவார்கள் அப்படின்ற ஒரு ஒரு அச்சம் இருக்கிறது இதில் இந்த விஷயத்தில் அவ்வளோ நம்ம பயப்பட தேவை இருக்கா நிச்சயமா இப்போ நம்ம நண்பரே வந்து மீட்டெடுக்க வேண்டிய பிரச்சனை இருக்குது

அந்த இது சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா சட்டத்துக்கு எதிராக வழக்கு நடத்தி அது தடை வாங்குற எல்லா வேலைக்கும் எதிராக தான் நீ போராடுறீங்க தடை யார் வாங்கினானோ அவர்களுக்கு நீங்கள் ஆட்சியில இருந்து அது ஆதரவு தெரிவிக்கக்கூடிய இடத்துல நீங்க இருந்துட்டு இருக்கிறீங்க ஆக இப்ப இந்துத்துவம் என்று சொல்லி எங்களை எல்லாம் சாதிகளாக பிரித்து உடைத்து அடிமைப்படுத்தி அதே கும்பலிடம் நாங்கள் சென்று மறுபடியும் அடிமையாவது அப்படிங்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்குறார்கள் இதுல இதுதான் நீங்க இருக்கக்கூடிய பிரச்சனை இப்ப பாத்தீங்கன்னா இஸ்லாமியர் இந்த சாதி ஒடுக்கும் முறையிலும் தப்பிச்சு ஐயா இஸ்லாமரை ஓடிட்டார் அவர் ஜாதி கிடையாது நான் அதுக்குள்ளே இருந்து சண்டை இருக்கக்கூடிய நான் நான் கடவுளே வேணாம்னு சொல்லி நாங்கள் சண்டை இருக்கிறோம் இவர் என்ன பண்ணார் பாவம் அதில் போய் மாட்டிக்கிட்டார் இவருக்கு மேலே உட்காந்து ஒருத்தர் இருக்கிறான் அவருக்கு தெரியாது இதான் இங்கே இருக்கு இதைத்தான் வந்து இந்த தெளிவாக பண்ணிட்டு இருக்கு இந்த தெளிவாக பண்ணிகிட்டு இருக்குது இதைத்தான் அவங்க மேலே உட்காந்து பெருசாக பண்ணிட்டுருக்காங்க ஆக்சுவலி நீங்க சொல்றது வந்து ஒரு எம்எல்எம் அப்படின்றது மாதிரி மேல இருந்து எப்படி இயங்குறது அப்படின்ற மாதிரியான ஒரு விளக்கம் சொல்லியிருக்கீங்க நிச்சயமாக இப்ப பகவத்கீதை தற்போது தேசிய மொழியாக்க என்ன தேவை ஏற்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இந்த கருத்து எத்தகைய சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது குறித்து உங்கள் தரப்பு பல்வேறு கருத்துக்களை எங்கள் அரங்கத்தில் பகிர்ந்து கொண்டீர்கள் உங்கள் மூவருக்கும் நன்றி நேற்று இன்றைய நிகழ்ச்சியில் பகவத்கீதை தேசிய நூலாக அறிவிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக சுஷ்மா ஸ்வராஜ் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து உண்மையில் அது ஒரு சிலரை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்து அதே நேரத்தில் இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு இந்த கருத்தை மற்ற மதத்தினர் ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லையோ இந்துக்களில் பெரும்பான்மையானவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பதும் கூட ஒரு ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கிறது அதுபோல தேசிய நூலை அறிவிக்க வேண்டிய தேவை தற்போது இந்தியாவிற்கு எதுவும் ஏற்படவில்லை என்பது இன்றைய விவாதத்தினுடைய முடிவாக இருக்கிறது மீண்டும் அடுத்த சத்தியம் சாத்தியம் விவாத வெளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்